ரீபானக்ஸ் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாதேஸ்வர ராஜன் பேசுகிறேன் சார். மீட்டிங்கில் கூட வந்து ஏகேபி சார் அடிக்கடி சொல்லுவார், சேலத்தில் ஒருத்தர் கார் எடுத்தார், தடுமாறிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ரீபானக்ஸ் கிடச்சிது, காரில் வந்து ரீபானக்ஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக வேலை பார்க்குறாருன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அந்த நபர் நான் தான் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 91 பேர்லெஸ்ஸு, அதுக்கடுத்தது வீக்கேன் ஆம்பே, இந்த மாதிரி நிறைய நெட்ஒர்க், டிஎல்சி, இந்த மாதிரி நிறைய நெட்ஒர்க்குங்க சார். டிஎல்சிக்காக என்னுடைய ஏடிசி கவர்மெண்ட் உத்தியோகத்தையே ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்தவன். ஆனால் அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி மற்ற நெட்ஒர்க்கு கற்றுக் கொடுத்தது. 30-31 நாம் தேர்ந்தெடுத்த துறை தப்போ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை வந்த 99.9% நிறுவனங்கள் வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போச்சு. சும்மாலாம் இல்லைங்க சார், 1 பைசா 2 பைசா இல்லை, 30-40 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்படுத்தி குடும்பத்தில் சொந்த வீட்டை வித்தாச்சு, இருந்த காரை வித்தாச்சு, நகையை வித்தாச்சு, எல்லாத்தையும் தாலி உட்பட விற்றுட்டு அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என் மனைவி, குடும்பம், என்னுடைய குழந்தைங்களை தான் நான் நன்றியோடு நினைக்கிறேன். வாழ்வா சாவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது தான், அதுவும் June 17 முன்னாடி நடந்த விஷயம் என்னென்னா, என்னோடய பொண்ணு டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க, நான் வேறு ஒரு நிறுவனத்தில் டிஸ்ட்ரிக் சேல்ஸ் மேனேஜராக வேலை பார்த்தேன். அவங்க சரி உனக்கு ஒரு கையில் கார் ஒன்று எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10,550 ரூபா டியூ கட்டணும், ஒரே ஒரு டியூ தான் கட்டினாங்க. அதுக்கு அடுத்தது கொரோனா வந்ததுனால டோட்டலாக அந்த அவங்க அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை, ஃபோனும் அட்டன் பண்ணுறதில்லை. என் பொண்ணு டாக்டருங்கிறதுனால அந்த அவங்க சேலரியிலேருந்து எடுத்து எடுத்து அந்த டியூக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் என் பொண்ணு கேட்குது, வேலை உங்களுக்கும் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் வேலை இல்லை, இதில் போதா குறைக்கு வந்து ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு மாதம் 10,000 சில்லறை டியூ கட்டுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை, ஏழாம் தேதி ஆனால் இருக்கிறதா செத்து போயிடுறதான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ நான் ரொம்ப நான் இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை எனக்கு வந்தது. June 17 முன்னாடி, அதாவது என்னுடைய அப்ளைன் திரு வெங்கடேஷ் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் தான் கொண்டு வந்து எனக்கு இந்த கான்செப்டை கொடுத்தாரு. 17 கொடுத்தாரு, ஐடி போட்டார், ஆனால் 24 வரைக்கும் நான் வெரிஃபை பண்ணேன். ஏன்னா திரும்ப ஒரு தடவை போய் சிக்கி சின்ன பண்ண ஆகிறதுக்கு என்கிட்ட வயசும் இல்லை, சத்தும் இல்லை, பணமும் இல்லை. அதனால் யோசனை பண்ணப்போ எந்த இடத்துல எதை தேடினாலுமே எங்கேயுமே நெகட்டிவ் இல்லாத ஒரு துறையாக தெரிஞ்சுது, ஒரு பிளாட்ஃபார்மாக கிடச்சிது. கடவுள் வாழ்வா சாவான்னு நேற்று கேட்டேன், இன்றைக்கி வாழ்க்கை உனக்கு நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லி பிரபஞ்ச சக்தி எனக்கு இந்த விஷயத்தை கொடுத்ததுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $1,500 ஏர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய மக்களை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா நான் எடுத்ததுமே 2,000 ரூபா கூட கொடுக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி 2,000 ரூபா ஐடி தான் நிறையா எடுத்தேன், ஒரு 20-22 ஐடி டைரெக்டில் கொடுத்தேன். ஆனால் எனக்கு பின்னாடி வந்த என்னோடய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 6,000 அப்படிங்கிற அளவுக்கு பண்ணாங்க. இப்போ வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 3 ஐடி அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. ஸோ எனக்கு வந்து இனிமேல் நமக்கு 55 ஆகி போச்சு, நம்ம தேர்ந்தெடுத்த துறை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு துறை வந்து தவறான துறை போல் இருக்குது, டக் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தோமே அந்த வாழ்க்கை, அதாவது மற்றவங்க ஏன்டா பைத்தியக்காரா கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு சுற்றுற அப்படின்னு சொன்னது உண்மையாகிடுமோன்னு நான் நினச்சி கவலைப்பட்டிருந்தேன். இல்லை இல்லை, நான் எடுத்தது வந்து ஒரு தங்கச்சுரங்கம், தங்கச்சுரங்கத்துக்குள்ளே இருக்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த எனக்கு கிடச்சிருக்குது. எனக்கு மட்டும் இல்லாமல் என்னால் இந்த நெட்ஒர்க்கில் இதுக்கு முன்னாடி சேர்ந்து தெரிஞ்சோ தெரியாமல் இழப்பு சந்தித்து இழப்புக்கு காரணமான நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வசதியை கொடுக்கணும், ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரீபானக்ஸ் கொடுத்துருக்குது. வழக்கமாக வந்து எப்போவுமே வடநாட்டுக்காரங்க தின்னுட்டு சப்பி தூக்கி போட்ட கொட்டை தான் நம்ம கிடைக்கும். இந்த முறை வந்து முழு பழமும் நம்ம கையில் வாங்கி கொடுத்த ஹரி சார், அருண் சார், கண்ணன் சார், ஏகேபி சார், இன்னும் மற்ற உள்ள தலைகர்த்தர்கள் இவங்கெல்லாம் வந்து வயசில் சின்னவங்களாக இருந்தாலும், ஏகேபி சார் தவிர மற்றவங்கெல்லாம் வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையை மற்றவங்களுக்கு கொடுத்த விஷயத்தில் வந்து அவங்கெல்லாம் தெய்வமாக தெரியுறாங்க சார். உண்மையாலுமே நம்ம மணிகண்டன் சார்லாம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான அறிவாளி. அவர் கூட எடுத்துகிட்டு உடனே அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இறங்காமல் ஒரு மூணு மாதம் கழித்து வந்து கூட இப்போ $10,000-$15,000 சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதும் அவரோட உற்சாகமான பேச்சு, நம்ம டீமுக்கு கிடச்சிருக்கிற, நம்ம இந்த ரீபானக்ஸ் கிடச்சிருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் சார். இவங்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணும், எவ்வளோ அழகாக கொண்டு போகணும், கிடச்சிருக்கிற டைம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மகாபலிபுரம் ப்ரோக்ராமும் கோயம்புத்தூர் ப்ரோக்ராமும் நடந்தது. சேலத்துலேயும் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்.
ஸோ திரும்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான சார், அது ஒரு மனுஷன் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு முதல் தகுதி மனசளவில் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. ஜூன் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் நிலைமையில் நினச்சிட்டு இருந்தேன் நான். 18-24 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் கையில் பர்ஸில் பணம் குறையிறதில்ல, வீட்டில் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து மனசுக்குள்ளார அந்த கோடீஸ்வரர் இப்போ 10 லட்சமா 30 லட்சமா லேண்டை பாரு வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார தைரியம் வந்திருக்குது. அந்த காரை இதுக்கு முன்னாடி ஓட்டும்போது எனக்கு கடுப்பாக இருந்தது, இப்போ காருக்குள்ளார உட்காந்துட்டு போகிறதே சந்தோஷமாக இருக்குது. இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்த ரீபானக்ஸ் பிளாட்ஃபார்முக்கும், அந்த அந்த மரியாதைக்குரிய ஸ்டீவ் மெக்கன் சாருக்கும், அந்த டீமுக்கும், இதை தமிழ்நாட்டுக்கு முத முத கொண்டு வந்து கொடுத்த அத்தனை லீடர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீட்டிங்கில் தான் ஒரு 2 நிமிஷமும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன். அங்கே பெரிய தலைங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் தான் கிடைக்குதுன்னா, நானும் சும்மா சின்ன சின்ன பசங்க. அதனால் இனி வருங்காலங்களில் வந்து அச்சீவ்மெண்ட்டில் கொடுத்து $5,000 $10,000 இப்போ வேற $1,000 தான் இப்போ ஸ்டேஜ் ஏறி சும்மா ஒரு ஷீல்டு வாங்கிட்டு வந்துருக்கிறோம். நாங்களும் ஒரு நாளைக்கு மேடை ஏறி கலக்குவோம். அதுக்கு எல்லா லீடர்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதை ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தா டீமில் இருக்கிறவங்க மன்னிச்சுங்க. நல்லது சொல்லியிருந்தால் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எவ்வளோ பேர்கிட்ட சொல்ல முடியுமோ எவங்கிட்டையும் 5 பைசா நம்ம நஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க சார். 22,000 கொடுக்குறவனுக்கு 9 லட்சரூபா 9.5 லட்சரூபா கொடுக்குற நிறுவனம் வேறு எங்கேயாவது இருக்குதான்னு தில்லாக பேசக்கூடிய கான்செப்ட் நம்ம கையில் கிடச்சிருக்குது. நான் வந்து பார்க்குறவங்கட்டெலாம் பேசியிருக்கேன், கறிக்கடைக்காரங்கிட்டருந்து கட்டிங் பண்ணுற வரையும் யாரையும் விடுறதில்ல. என்ன ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னா, அவன் பழசு வாங்கின அடியை நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம சொல்கிறது காதல் கூட வாங்காமல் இருக்கிறவங்ககிட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு ஊசியோ மாத்திரையோ கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கெலாம் இன்னும் எதுவும் வரல. ஆனால் ஒன்று புரிய வைக்கும், இப்போ உள்ள நம்பி நம்ம சுந்தர சார் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ உள்ளே வந்த அத்தனை பேரும் கை நிறைய சம்பாரித்து லைஃப் ஸ்டைல் மாறும்போது இன்றைக்கி வேடிக்கை பார்க்குற விமர்சனம் பண்ணுற அல்லது வந்து நம்பாமல் இருக்கிற அத்தனை பேரும் நேற்று கோவை இதில் மீட்டிங்கில் நடந்த மாதிரி தான். முன்னாடி வந்தவங்களாம் உட்காந்துருந்தாங்க, பின்னாடி வந்தவங்களாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நல்லா சிம்மாசனம் போட்டு முன்னாடி வரிசையில் முதல்ல உட்காந்துருக்குறோம். உட்காந்ததோடு இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும், நமக்கு யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்க, யாரெல்லாம் நல்லா இருக்கணுமோ, யாரெல்லாம் முன்னுக்கு வரணுமோ அவங்ககிட்டலாம் முத முத இந்த விஷயத்தை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் 22,000 அப்கிரேட் பண்ணிடணும். 2,000 பண்ணோம், 4,000 பண்ணோம், அது வரட்டும் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஏமாந்து போயிடுவோம் சார். சீனியாரிட்டி சுந்தர் சார் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டுருக்காரு. அதனால் அந்த சீனியாரிட்டி தக்க வைக்கணும், அந்த சீனியாரிட்டி நம்ம குடும்பத்தில் இருக்கணும் கிடைக்கணும். தங்க சுரங்கத்துக்குள்ளார போனால் பார்த்தாதுங்க சார், பிரமிப்பில் பார்த்துட்டு ஐயோ தங்க சுரங்கம் எங்கே பார்த்தாலும் தங்கம் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாம் கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகணுமா, ட்ரெயின் எடுத்துகிட்டு போகணுமா, வெட்டி எடுத்துகிட்டு வந்தோமா, நம்ம கூட வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தோமா, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் சார். ரீபானக்ஸ் வந்து இது மாதிரி இன்னொன்று கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைமுறைக்கு நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு போதும், என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு என் தலைமுறைக்கே நான் வந்து சொத்து சேர்த்து வச்ச ஒரு சந்தோஷம். என் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சொன்னேன், என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இது அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் அழுதாங்க, என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லைப்பா, இது வந்து அப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுன்னு நான் சொன்னேன். அது உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு 6 மாதத்தில் அது நிரூபணம் ஆகும். இப்போவே அவங்களுக்கு நிறைய நிரூபணம் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன், பேமெண்ட்டு எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி.